பேச்சு இல்லமே. சாயப்பா, நான் காலம் முழுவதும் நான் உழைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. நீங்கள் உன் வாழ்க்கையில் முயற்சி செய், நீ முன்னேறலாம் என்று சொல்கிறீர்கள். நானும் என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரை ஒரு படி கூட நான் முன்னேறியதே கிடையாது. நீங்கள் சொல்வதை நான் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுதும் என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய். நீ கேட்பது எல்லாம் சரிதான். நான் உனக்கு பதில் தருகிறேன். கேட்டுக்கொள்ளே, முயற்சி செய் என்று சொன்னால் நீ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீ நினைத்தது போல் வாழ்க்கை ஒன்று நீ நினைத்தவுடன் மாறும் ஒரு கதையல்ல. வாழ்க்கை என்பது மிகவும் அழகானது. அது நீ நினைத்தவுடன் உடனேயே மாறிவிடாது. அதை நீ முயற்சி செய்ய செய்ய தான் உன் வாழ்க்கை மாறும். எவ்வளவு ஆண்டு, எத்தனை நாட்கள், எத்தனை என்று கணக்கு போடாதே. மாறும் என்று நான் உனக்கு சொன்னால் நிச்சயமாக மாறும். நீ உடனேயே மாற்ற வேண்டும் என்றால் அது ஒன்றும் கதையல்ல. அடித்து விட்டு அதில் வேறொரு கதையை எழுதுவதற்கு, வாழ்க்கை சரியாக எழுத வேண்டும் என்பதற்காகவே தான் நான் உன்னிடம் உள்ள கதையை பார்த்து பார்த்து எழுதி நான் என் கைக்குள்ளேயே வைத்திருக்கிறேன். நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நினைத்துதான் பயப்படுகிறாய். ஆனால் உனக்காக நான் எழுதிய வாழ்க்கையை நினைத்து நீ சந்தோஷப்படவே இல்லை. மாறும் என்று நம்பிக்கை உள்ளது. ஆனால் எப்பொழுது மாறும் என்று உனக்கு சந்தேகமும் இருக்கிறது. அதுதான் உன்னே கீழே தள்ளி கொண்டிருக்கிறது. மாறும் என்று மனதில் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையுடன் வைத்துக்கொள். எப்பொழுது மாறும் என்றெல்லாம் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நீ உனக்கான இடத்தை நீ தக்க வைக்க ஒரு காலம் வரும். அந்த காலம் கூடிய விரைவில் வரும். உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமாக மாறும். நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது. உன்னை முழுமையாக புரிந்து கொள்வாய். நல்லதே நடக்கும். உன்னால் முடியும். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள இறைவன் சாய் மிகவும் பெரியவன். நீதிபதியான நான் உனது மனதை தினந்தோறும் படித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம். உன்னை நம்பி நான் நிறைய பொறுப்புகளை உன்னிடம் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நீ எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்வாய் என்பதற்காக நான் உன்னிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு உன் குடும்பமான ஒன்றை கொடுத்துவிட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் என்னுடைய கண் பார்வையில் வைத்து நீ என்ன செய்கிறாய் என்றே பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, உனக்கு நல்ல பேர் கிடைக்க வேண்டும். நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பொறுப்புகளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அது என்றுமே சுமையாக எடுத்துக்கொள்ளாதே, சந்தோஷமாக எடுத்துக்கொள். நான் உனக்கு அதை தாங்கும் சக்தியும் ஜெயிக்கக்கூடிய சக்தியையும் நான் உனக்கு தருவேன். நீ பேரும் புகழுடன் சிறப்பாக வாழ்வாய். இப்பொழுது இருக்கும் காலத்தை எல்லாம் விட, இனி வாழப்போகும் நாட்கள் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நீயே ஒன்றை சித்தரித்துக்கொள். அது போலவே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பளபளப்பாகவும் பல இன்பமாகவும் வாழப்போகிறாய். நீ பொறுமையுடன் இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நான் வாழும் உன் வீடு இனி துவாரகாய்தான். இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்தடையும். சந்தோஷமாக இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. உன் உழைப்புக்கான பதில், உன் உழைப்புக்கான எல்லாம் உனக்கு தானாகவே வந்து சேரும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், தேவையில்லாமல் எதையும் பற்றி யோசித்து கொண்டே இருக்காதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரம். நீ அதை நோக்கி காத்திருது. மற்றவை மீது கவனம் செலுத்தாதே. என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போகும். உன் உழைப்பு என்றும் வீணாக்க நான் விடமாட்டேன். சிறு சிறு தடைகள் வரதான் செய்யும்.
அது இன்றும் உன்னை மெழுகேற்றும், புதிய வித்தைகளை கண்டறியும். வெற்றி பெறுவாய், சோர்ந்து போகாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். உனக்கு பலமாக என்றுமே உன் கூட நான் இருப்பேன். எப்பொழுதும் தைரியமாக இரு. எதை நினைத்து கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு நடக்கும். அதை நான் நிறைவேற்றி வைப்பேன். பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் காத்திரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.